ஜெயகர்தா என்கிற வெப் தொடரில் நடிகை தமன்னா நிர்வாணமாக படுக்கையறை காட்சியில் நடித்துள்ளதால் அது ஜெயிலர் படத்தை பாதிக்கும் என்று சினிமா பிரபலம் ஒருவர் அதிர்ச்சியான தகவலை கூறியுள்ளார். தமிழ் திரையுலகில் முன்னணி நடிகையாக விளம்பருபவர் நடிகை தமன்னா. ஒரு காலகட்டத்தில் விஜய், அஜித், சூர்யா, தனுஷ் என அனைத்து முன்னணி நடிகர்களின் படங்களிலும் ரவுண்ட் கட்டி நடித்து வந்தார். தற்போது அவருக்கு தமிழில் பட வாய்ப்பு குறைந்ததால் பாலிவுட் பக்கம் சென்ற தமன்னா அங்கு அடுத்தடுத்த படங்களில் நடித்து வருகிறார். நடிகை தமன்னா நடிப்பில் ஜெயகர்தா என்கிற வெப் தொடர் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாகியுள்ளது. இந்த வெப் தொடரில் ஆபாச வசனங்கள், முத்த காட்சி, படுக்கறை காட்சி என பட ஆபாசமாக உள்ளது. இந்த வெப் தொடரை பார்த்த பலரும் இது என்ன ஆபாச பட மாதிரி இருக்கு என்று கருத்துக்களை பகிர்ந்து வருகின்றனர். இதில் இடம்பெற்றுள்ள நிர்வாண காட்சியில் நடிகை தமன்னா கதாநாயகனுடன் படு கவர்ச்சியாக நடித்துள்ளார். இந்த வெப் தொடரை பார்த்து அதிர்ச்சியடைந்த ரசிகர்கள் தமன்னா ஏன் இப்படி ஆபாச நடிகையாக மாறிவிட்டார் என கேள்வி எழுப்பி வருகின்றனர். தமன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துக்கு ஜோடியாக ஜெயிலர் படத்தில் நடித்து வருவதால் இது நிச்சயம் ஜெயிலர் படத்தை பாதிக்கும் என்று படக்குழு அதிர்ச்சியில் உள்ளது. இந்நிலையில் சினிமா விமர்சகரான வலைபேச்சு விஸ்மில் அளித்துள்ள பேட்டியில், பொதுவாக நடிகைகளுக்கு சமூக பொறுப்பு எப்போதுமே இருந்ததில்லை. அவர்களுக்கு பணம் கொடுத்தால் எப்படி வேண்டுமானாலும் நடிப்பார்கள். கடந்த காலங்களில் பல நடிகைகள் அப்படி நடித்ததை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் தமன்னாவுக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி என ஏகப்பட்ட ரசிகர்கள் இருக்கிறார்கள். அப்படி இருக்கும் போது இது போன்ற வெப் தொடரில் அவர் நடித்ததை ஏற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஜெயிலர் திரைப்படத்தை நிச்சயம் பாதிக்கும். இது சினிமா தானே, இது வேறப்படும் அது வேறப்படும் என்று ரசிகர்கள் பிரித்து பார்க்க மாட்டார்கள். மேலும் ஜெயிலர் படத்தில் தமன்னாவுக்கு குடும்ப பங்கன கதாபாத்திரம் இருக்கும் என்றால் அந்த ஆபாச காட்சி ரசிகர்களின் கண்முன் வந்து படத்தை பாதிக்கும் என்று வலைபேச்சு விஸ்மி அந்த போட்டியில் கூறியுள்ளார். இதனால் ரஜினி ரசிகர்கள் கவலையில் உள்ளனர்.